வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக அந்த முருகப்பெருமான், அதாவது லார்ட் ஆஃப் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாயன் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு சேனலில் 18 பாகங்களாக வீடியோ போட்டிருக்காரு. ஐ மீன், முருகன் யார், அவரோட வரலாறு என்ன, முருகன் உண்மையிலே கடவுளா இல்லை மனிதனா அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சினிமா டைரக்டர் வந்து 40 வருஷமாக முருகனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பழனியிலே உட்காந்து ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னா பழனிமலையில் போய் ஒரு உட்காந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து இன்ட்ரோ வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். 19 வீடியோவையும் நம்ம டீட்டெயிலாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லுவோம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி தான் வீடியோவில் பேசியிருக்காங்க. பட் அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அந்த விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது இன்ட்ரோ வீடியோவாக அந்த ஃபஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேல் அரசர்கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி. சேகர் அவர்கள். இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார். ஆக்சுவலா இந்த வி. சேகர் அப்படின்றவர் வந்து ஒரு பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்காரு. அவங்களுடைய சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க மகாபாரதம் ராமாயணம் அப்படின்றத வந்து பண்ணையார் வீடுன்னா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஊர்லயே பெரிய வீடா மெச்சு வீடா இருக்கும். ஸோ அங்க வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அதை வீக்ல ஒன் டைம் இல்ல ஒன் மந்த்ல ஏதாச்சும் ஒரு விசேஷ டைம் இந்த மாதிரி டைமிங் எல்லாம் அவங்களை கூப்பிட்டு இந்த மகாபாரதம் ராமாயணம் இதை பத்திலாம் வாசிக்க சொல்லுவாங்க. ஐ மீன், கதையா சொல்லுவாங்க. இப்ப எப்படி நம்ம சீரியல் கொண்டு இருக்காங்க சன் டிவி கே டிவியில, அந்த மாதிரி அந்த டைமிங் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஐ மீன், வரலாறு கடத்திட்டு இருந்தது யாருன்னா இவங்க தான். ஐ மீன், அப்போ நல்லா வெல்தா இருந்த ஒரு ஃபேமிலிஸ் தான், நாலேஜ் இருந்திருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆண்ட பரம்பரைகள் தான் படிப்பறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை போயிருக்கணும். நேற்று கூட நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், நான் மேலே நிற்கல அப்படின்ற பஞ்சாயத்து இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு அந்த காலத்தில் ஒரு பணியாராக இருந்தார் தாத்தா. பணியாருங்கும் போது என்ன பண்ணுவோம், சுற்று பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கூட்டு வச்சுக்கிட்டு அந்த ராமாயண மகாபாரதம் படிக்க சொல்லுவாங்க. பணியார் எப்படி உட்காந்துக்கிட்டு அவரும் கேட்பார், ஊரில் இருக்கிற பெரிய மனுஷனும் கேட்பாங்க. இந்த மகாபாரதம் ராமாயணம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இவங்க ஒரு கதையாக மக்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த விஷயங்களை கடத்தியிருக்காங்க. இதான் பாரு நடந்திருக்கு மகாபாரதம் ராமாயணம், அந்த சாதாரண பாமர மக்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ அந்த ஊர் மக்களுக்குலாம் தெரியாது. இந்த மாதிரி ஆட்கள் தான் அதை கடத்திருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஐ மீன், அந்த காலத்துல சில நேரங்களில் அந்த வாசிக்கிற ஆள் வரலன்னா அப்படின்னு இதை படிக்க சொல்லுவாங்க, கேட்பாங்க. கதையை படிக்கிற ஆள் ஒருத்தர் வரலன்னா இந்த பண்ணையார்களா இருக்கட்டும், ஒரு சில இந்த மெச்சி வீடு வச்சிருப்பாங்கல்ல, காரைக்குடிக்காரங்களா இருப்பாங்கல்ல, அந்த காரைக்குடிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தெருக்கூத்து மாதிரியும் இல்லை ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஊர் ஊராக அந்த கூத்து நடத்துவாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஃபன் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது தெருக்கூத்துக்களையை வளர்த்தெடுத்தது இவங்க தான். இது மகாபாரத ராமாயணன்றது தெருக்கூத்து போடுவாங்க இல்லையா, ஆண்டுதோறும் பண்ணியாருங்க என்ன பண்ணுவாங்க, 10 கிராமத்தை கூட்டி வச்சு தெருக்கூத்து போடுவாங்க. அந்த தெருக்கூத்துல ஆடுறது போறதெல்லாம் பிரமிப்பா பார்த்தது வேற. இது இன்னும் நிறைய குரூப்ஸ் இருக்கு, நான் ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, UNCEB அப்படின்ற ஒரு லெட்டர்ஸ் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த தெருக்கூத்தை வளர்த்துருக்காங்க, குறிப்பா காரைக்குடி. ஸோ அங்கே காரைக்குடி இன்னொன்று ஒரு ஊர்லாம் இருக்குது பக்கத்தில் அங்கே தான் ஆக்சுவலாக சினிமா சிட்டி வர வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு தான் சென்னையை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வேற அரசியல், ஸோ அதை பார்க்க வேணாம். இவங்க அதை வளர்த்து எடுத்துருக்காங்க. தெருக்கூத்துக்கெலாம் காசு கட்டி ஒரு ஃபங்க்ஷன் அப்போ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சி இந்த மாதிரி நாடக கூத்துலாம் நடத்தியிருக்காங்க, மக்களுக்கு இந்த விஷயத்தை கடத்தியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிறது ஒன்று, அதை தேடி தெரிஞ்சிக்க முடியாத ஆட்களுக்கு இவங்க எதை சொல்லி புரிய வைக்கணுமோ அதை சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு என்ன தெரியணுன்றத தெரிய வச்சதே உங்களுக்கு மேலே இருக்கவங்களாம் வச்சுக்கோங்களேன். இது வேற மாதிரி போகும். ஸோ இதில் இந்த வீடியோ இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்குவோம். சினிமாக்கில் வந்து டைரக்டர் ஆகிட்டேன், டைரக்டர் ஆகி 2-3 படம் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஆரம்பித்தவருடைய அந்த ஆர்வம்லாம் அப்படியே வளர்ந்து கடைசி ஒரு ஃபிலிம் டைரக்டராக ஆகிட்டாரு. சினிமாக்குள்ள வந்து படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, படமும் ஹிட் ஆயிடுச்சு. படம் ஹிட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி அவரே சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் கவனிங்க. அப்புறம் உடனே ஹிட் ஆகிட்டாவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கடை திறக்கணும்வாங்க இல்லையா. பழனியில சுபம் ஹோட்டல் ஒன்று இருக்கு, இந்த ஹோட்டலை திறந்து வைக்கிறதுக்காக என்ன கூப்பிடுறாங்க. டெய்லி காலையில் அங்கே இருக்கும்போது மேல கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு போய் ஒரு மூவிஸ்லாம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்த சிங்கப்பூர் சலூனில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணார்ல, அந்த மாதிரி இவரை வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி படத்துலலாம் நடிக்க கூப்பிடல,
பழனி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க சுபம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கூப்பிட்ருக்காங்க. அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு கெஸ்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் தங்கியிருக்காரு, இந்த ஹோட்டல்லாம் சுற்றி பார்த்துட்டாரு, கோயிலெலாம் செக் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த அட்மாஸ்பியர் பயங்கரமாக இருந்திருக்கு. டிஸ்கஸ் பண்ணுறது, அதாவது படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, கதையை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் இந்த இடம் நல்லாயிருக்கே அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபிக்ஸ் பண்ணி இங்கேருந்து தான் இவரோட ஜேர்னி இந்த சினிமாக்குள்ளே இருந்துட்டு ஆன்மீகத்துக்குள்ளே வருது. அதாவது முருகனை சுற்றி இவருடைய வலைப்பின்னல் பின்னப்படுது, இங்கேருந்து அது ஆரம்பிக்குது. அப்போ ஒரு யானை படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பழனியில் எப்படி ஒரு படிக்கட்டு இருக்குன்றது இப்போதான் எனக்கே தெரியுது. சில டைம்ல என்ன பண்ணுவோம்னா, அந்த இது இருக்கு இல்லையா, யானைப்படின்னு ஒண்ணு இருக்குது. உடனே நான் என்ன சொன்னேன், இந்த யானைப்படியை திறந்து காட்டுங்களா, நான் உள்ள போகணும். இவர் தான் சித்தர்த்தம் மட்டும் இருக்கா இல்லையா, அவருக்கு தான் இன்ஃபுளுன்ஸ் அதிகம், எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் பார்த்து. இந்த யானை படிக்கட்டு அப்படின்றது வந்து என்ன ஒரு விஷயம்னா, யானைகளை வந்து இந்த மேல இந்த சுமை தூக்கி இருக்குல்ல, அந்த மாதிரி இதோட மேல இருக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், அந்த தேவையான பொருட்கள்லாம் தூக்கிட்டு போறதுக்கு மனுஷங்களால தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. யானையில மொத்தமா வந்து ஒரு பல்கா கொண்டு போயிடலாம்ல, ஸோ அந்த மாதிரி கொண்டு போய் இந்த யானை படிக்கட்டு மூலயமா கோயிலுக்கு சேர்த்திருக்காங்க, திருப்பி கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் நடத்திட்டு அதை லாக் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துக்கு இவர் போகணுன்ற முடிவு பண்ணுறாரு. அங்கே புளிப்பான சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்கார்ல, அதாவது போகரோட அசிஸ்டண்ட், அந்த அசிஸ்டண்டோட தோர் இருக்காரு, அவரோட வம்சாவளிகள் இன்னும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் தான் அந்த வம்சாவளியா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது, ஸோ டீட்டெயில் அவ்வளோ போய் பார்த்தாலும் தெரியும், அது நமக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவருடைய அந்த ஆளுமை அங்கே இருக்கனால இவர் ஈஸியாக அந்த படிக்கட்டில் போய் பார்த்துருக்காரு, அங்கே டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல ஒரு இடமா இருந்திருக்கு, அங்கேருந்து அவருக்கு ஒரு தாட்டே வந்திருக்கு, அதையும் அவரே சொல்லிப்பாரு. கவனிங்க, எல்லா பகுதியிலேருந்து வந்து ஒன்றா சேர்ந்து அந்த மக்கள் போகிறாங்களா படிக்கட்டு, அந்த படிக்கட்டில் மேலே ஏறி போவாங்க. இந்த இந்த காட்சி பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருந்ததுனாக்கா, அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பழனி படிக்கட்டில் அந்த யானை படிக்கட்டு இருக்குல்ல, அங்கே போய் இருந்து பார்க்கும்போது ஒரு வியூ கிடைக்குது அவருக்கு. அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நான்கு முனையில் சந்திக்கும்ல, அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு முனையிலையும் இருந்து பழனிக்கு தரிசனம் பண்ண வரவங்கலாம் ஒன்றா சேர்ந்து கரெக்டாக பழனிக்கு அந்த கோயில் சன்னிதானம் இருக்குல்ல, அங்கே வந்து ஜாயின்ட் ஆகிறாங்க. இது அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு சைனாவில் வந்து ஒரு புரட்சி ரெவல்யூஷன் நடந்திருக்கு. அந்த ரெவல்யூஷனை ஒருத்தர் வந்து லீட் பண்ணியிருக்காரு. அந்த லீட் பண்ணது மாதிரியே எனக்கு ஒரு டக்குன்னு தோணுது, ஏன்னா அவர் படிச்சிருக்க, வரலாற்று படிக்க ஒரு ஆள், டக்குன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வரலாற்றில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் மேஞ்சாதான், அதாவது படித்து வச்சுருந்தா தான் உங்களுக்கு இங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும், எது எதோட கனெக்ட் ஆகும், ஒரு சிந்தனை தூண்டும். அதுக்காக தான் நிறையா படித்தவங்க, நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க, மிகப்பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன், நிறையா படிப்பாங்க, புக்ஸ்லாம் அதிகமாக படிப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சிந்தனை ஓட்டம் வேறு லெவலில் இருக்கும், அவங்களுடைய கான்சியஸ் லெவல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய சிந்தனை தான் இங்கே ஒரு விஷயத்தையே உருவாக்குது, கிரியேஷன்லாம் உருவாகிறதுக்கு காரணமே என்ன தான், அதுதானே. அது இன்னொரு ரகசியமும் இருக்குது. இங்கே வந்து பிரிட்டிஷ் படையெடுப்பாக இருக்கட்டும், சவுத் இந்தியாவில் ஏசியாவில் இவங்க எப்போ படையெடுப்புக்கு நடத்தினாயலோ அப்போ இருந்தால் அவங்கெல்லாம் மேற்கத்திய உலகங்கள்லாம் பயங்கரமாக சயின்டிஃபிக்காக வளர்ந்துச்சு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போன ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும், நம்முடைய ஸ்பிரிச்சுவல்ஸாக இருக்கட்டும், நம்முடைய சித்தர்களுடைய அந்த எழுதி வச்சுருப்பாங்கள குறிப்புகள், இந்த குறிப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மொத்தமாக அட்டையை போட்டு போய் தான் அங்கே இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இது கான்செப்ட் விட்டு வெளியே போயிட்டுருக்கு. ஸோ அவர் சொல்ல வர்றது நீங்கள் கவனிங்க. அப்போ எனக்கு இந்த லாங் மார்ச்னு ஒன்று இருக்குது சைனாவில், மாசத்திங் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சைனாவுடைய ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் 2000 கிலோமீட்டர் வந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறது, அவங்க போடுற சாப்பாடை சாப்பிட்றது, அப்புறம் அடுத்த கிராமத்துக்கு போகிறது, இப்படியே 2000 கிலோமீட்டர் ஜனங்களோடவே நடந்து போயிருக்காரு. அந்த மாதிரி சீனாவில் அவங்க பண்ண ஒரு லாங் மார்ச் மாதிரி தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னு அடுத்த விஜய் பேசவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க, இப்போ தான் பேசுகிறாரு. இங்கே கூட ராகுல் காந்தி நடைப்பயணம் நடத்தினார் அப்படின்னா அப்போ தான் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இது லாங் மார்ச் இந்த மாதிரி வழி நடத்தல், அதாவது நடைப்பயணம் ஆரம்பித்து விட்டது, முதல் ஆரம்பித்தது யார் அப்படின்னா முருகன் தான் அப்படின்றாப்புல. இது எப்படி டிக்ளேர் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ இவரோட விஷயங்கள்லாம் இந்த வீடியோஸ் 19 வீடியோஸ்லையும் பல இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அதாவது நம்ம இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பல புக்குகளை படிச்சிருக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கிடைக்கல. ஒரு 40 வருடங்களாக ஒருத்தர் வந்து அதிகமாக படிச்சிருப்பார், நிறைய புக்ஸ் படிச்சிருப்பார். ஸோ அவரோட நாலேஜ் வந்து கலந்து ஒரு சில விஷயங்கள் வெளியே வரும், அது நம்மளுடைய சிந்தனைக்கான, நம்மளுடைய கேள்விக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ உங்கள் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த லாங் மார்ச்சாக கூட இந்த ரொம்ப தூரம் நடந்து போய் நடைப்பயணம் பண்ணி புரட்சி ரெவல்யூஷன் கொண்டு வருது, இதெல்லாம் பண்ணது முதல் முதல் ஆரம்பித்தது, அதாவது விதை முருகன் போட்டதுன்றாப்புல தெரிஞ்சு வச்சிருப்போம், கண்டிப்பா நம்மளை ஃபாலோ பண்றவங்க இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க.
சொல்லுவீங்க. பட் இது இந்த மாதிரி தான், ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு முருகனை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வந்திருக்காங்க, முருகனை கூட சேர்ந்து இந்த மாதிரி நடைபயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயம் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை அவர் சொல்கிறாரு. இந்த வீடியோஸ் முழுசெல்லாம் போட முடியாது. ஸோ இது முதல்தான் முத முத முருகனுக்கு ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே முருகனை பார்க்கறது கூட்டம் கூட்டமா அந்த பேரது கற்பனை எங்கெங்கயும் போகுது, ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு. எதுக்கு? முருகர் வாழ்ந்த இடம், ரொம்ப நாள் தங்கியிருந்த இடம், ரொம்ப நாள் தங்கியிருந்த இடம், ரொம்ப நாள் தங்கியிருந்த இடம். இந்த இடத்தை பாக்குறதுக்கு அந்த காலத்துல இருந்தே வந்து வந்து போயிருக்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், ஒரு சித்தர்களுடைய அந்த ஜீவ சமாதியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் போது வைப்ரேஷன் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். முருகன் வாழ்ந்த இடம், தங்கிட்டு இருந்த இடம்னு சொல்றாரு. அதாவது இங்க முருகன் வந்து இங்க இல்லை, ஆக்சுவலாக வந்து தங்கிட்டு போயிருக்காரு, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தங்கிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாரு. இது கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு நிறைய விஷயம் ரிவீல் ஆகும். பட் ஆனால் இந்த வீடியோஸில் ஒரு துணுக்குகள், அதாவது உங்களுக்கு ஒரு சிந்தனை ஓட்டத்தை தட்டி விடுறதுக்காக தான் இந்த ஆன்லைன் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு டேரக்டர்கிட்ட ஆன்லைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் தான் இந்த வீடியோ. ரெண்டாவது தமிழ்நாட்டுடைய ஒன்றியல் வரிசையில் நம்பர் 1 வந்து பழனி தான். ரெண்டாவது தமிழ்நாட்டுடைய ஒன்றியல் வரிசையில் நம்பர் 1 வந்து பழனி தான். அப்போ அவ்வளோ பக்தர்கள் வராங்கன்னா அப்போ முருகனுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு, இங்க வாழ்ந்திருக்காரு. இந்த வைப்ரேஷன் எப்படின்னு சொன்னாக்கா, முருகன் வாழ்ந்தாரோ அங்க வைப்ரேஷன் வரும். தமிழ்நாட்டில் உண்டியல் வசூலில் வந்து நம்பர் 1 இருக்கக்கூடியது வந்து பழனின்னு சொல்கிறாரு. எப்படி திருப்பதியில் வந்து திருப்பதி கோயில் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே முருக பெருமாள், அங்கே வந்து பெருமாள்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே கந்தன் கூட்டம் தான். இதுதான் இதான் விஷயம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர்களில் இருக்கும். பட் ஆனால் விஷயம் சிமிலரான ஒரு விஷயம் தான். இந்த தமிழ்நாட்டில் நம்பர் 1 வசூல ஆகிற இந்த கோயில் பழனி, ஆந்திராவில் பயங்கரமான வசூல் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து திருப்பதி கோயில். ஸோ ரெண்டுமே முருகன் கோயில் தான் அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்குது, ரெண்டு கோயில் பின்னாடியும். ஸோ அது டீட்டெயிலாக போவேணா, நம்ம வீடியோஸ் இவ்வளோ நாள் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோஸை பற்றி நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறோம்ல, அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருந்துச்சுன்னா சீரியஸ்லி பல விஷயங்கள் ரிவீல் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெனக்கெட்டு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நாளாக எடுத்து வச்சிருந்தேன், பேசவே முடியல. இன்றைக்கி அவர் முடிச்சிட்டார் சீரீஸை, அதாவது 19வது எபிசோடோடு முடிக்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க, 19வது எபிசோடோடு முடிக்கிறார் இந்த வீடியோவை. அந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். முருகனே வாழ்ந்த இடத்துக்கும் முருகனுடைய நினைவா கட்டப்படுற நினைவாலயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முருகனே வாழ்ந்த இடத்துக்கும் முருகனுக்கு நினைவா கட்டப்பட்ட கோயிலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. எப்படி 9/11க்கும் 11/9க்கும் என்ன வித்தியாசமோ அந்த விஷயத்த சொல்றாரு. இன்னொன்று, இந்த புலிப்பானி சித்தரை பத்தி சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, புலிப்பானி சித்தரோட வம்சாவளி இன்னும் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, ஒரே ஒரு விஷயம், இங்கே வந்து முருகன் வந்து வாழ்ந்த மனிதர்னு சொல்லிட்டாங்க. இது இந்த வீடியோஸில் அவர் மொத்தமாக சொல்கிறது வந்து முருகன் வாழ்ந்த மனிதர்னு சொல்கிறாரு. இந்த புலிப்பானி சித்தர்னு வாழ்ந்த ஒரு சித்தர், ஓகேவா? அந்த சித்தர் வந்து வம்சாவளிகள் இருக்குது அப்படின்னா, அந்த சித்தர்களுக்கு வழி நடத்தின ஒரு குரு இருந்தார்ல, அதாவது சித்தர்களுக்கெல்லாம் ஒரு டைரக்டர் மாதிரி, ஒரு மாஸ்டர் மாதிரி இருந்தார்ல முருகன், அவரோட வம்சாவளி எங்கே? அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கு. முருகனுக்கு 2 பொண்ணுங்க இருக்குன்றதை வந்து ரிவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம வீடியோ எண்டிங்கில் பார்க்கலாம், ஐ மீன் சீரீஸ் எண்டிங்கில் பார்க்கலாம். புலிப்பானி சித்தரோட வம்சாவளி தான் நாங்க அப்படின்றது இவர் டிக்ளேர் பண்றாரு. நான் நேராங்க புலிப்பானி சித்தர் ஒத்துக்கார், அவர்கிட்ட வந்து உட்காந்துட்டு அந்த முருகனை பத்திய நூல்கள்லாம் கதையெல்லாம் கேட்பேன், அவர் நிறைய சொல்லுவேன். அப்புறம் அவர் சொன்னாரு, முருகனுக்கு இது வச்சாலியா செலவச்சாலியா போகிற, அந்த போகருடைய அசிஸ்டன்ட் தான் புலிப்பானின்ற. புலிப்பானி சித்தர்களுடைய வம்சாவளி தான் நாங்க, ஐ மீன் அவங்களுடைய ஜென்ரேஷன் தான் நாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. ஸோ இதை பத்தி நமக்கு தேவையில்ல, ஃபுல்லா டீடெயிலாம் தேட வேணாம். நம்மளுடைய கான்செப்ட் வேற. யார் புலிப்பானி வம்சாவளினாங்க, எங்களுக்கு இங்குதான் வந்து எங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, இடம்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஆசிரமம் தான் நாங்க இருக்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன சொல்றோம், நான் வந்து ஒரு டேரக்டர், ஸோ நம்ம கிரியேஷன்லாம் பயங்கரமா ஒர்க் ஆகும். இவர் வந்து புலிப்பானி சித்தர் யாரு, அந்த போகர் கூட விளையாட வேலை செஞ்சு அந்த நவபாசன சிலையை உருவாக்குனதுல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவரோட வம்சாவளி நம்ம கூட இருக்கு. நாம டிஸ்கஷன் வந்திருக்கோம், இது யாரு, முருகனுடைய காலத்துல வாழ்ந்தவர் தான் புலிப்பானியும் போகரும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு மெசேஜ் கொடுக்குறதா, நம்ம தேடுவோம்டான்னு சொல்லி அவருடைய தேடல் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பழனி கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்களாம். கோயிலை சுற்றி வர அந்த வெள்ளு அம்பு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு வருவாங்களாம். அதை துவங்கி வைக்கிறதுக்கே இவரை வந்து கூப்பிட்ருக்காங்க. தூக்க விழாவுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவலில் முக்கியமான ஆளை கூப்பிடலாம், கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம்ல. ஸோ ஸ்பிரிச்சுவலில் முக்கியமான ஆளை கூட்டிருக்கலாம், இல்லை முருகனை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணி முருகனுடைய ஒரு மிகப்பெரிய பக்தராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். ஒரு ஃபிலிம் டைரக்டர் எதுக்கு இதில் கொண்டு வரணும், இதுலதான் விஷயம் இருக்கு. மலை சுத்தி பெரிய பெரிய வாத்தியங்களா இருக்கு, வித்தியாசமான வாத்தியங்களா இருக்கு, வில்லம்பெல்லாம் வச்சிருக்கிற. ஆமா, அந்த ஆதி துவக்கி வைக்க என்ன கூப்பிட்டாரு, ஏன்னா நான் தொடர்ந்து ஆண்டுதோறும் போறாங்க, ஒவ்வொரு படத்துக்கும் 1 மாசம் எங்க இருப்பேன், வாங்கி இருப்பேன். அப்போ 18 வருஷம் நாங்க இருந்திருக்கேன், 18 வருஷம் நாங்க இருந்திருக்கேன், 18 வருஷம் நாங்க இருந்திருக்கேன். அப்ப முருகர் அவ்வளவு நாள் அங்க இருந்தாரா, இல்ல வேற இடம் ஷிஃப்ட் ஆயிட்டாருன்னு தெரியாது. இங்க அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு சக்சஸ் ஆன ஒரு டேரக்டரா இருந்திருக்காரு. அந்த டைமிங்ல அவர் சக்சஸ் ஆயிட்டாரு, பெரிய டேரக்டர் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம 18 வருஷங்களா பழனிக்கு வந்துட்டு போறாரு. 1 மந்த் ஒரு படத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா 1 மந்த் தங்கி கதை டிஸ்கஷன்லாம் பண்ணுறாரு. இந்த ஒரு காரணம் அடிப்படையை வைத்து இப்படி ஒரு பழனியில் முக்கியமான ஒரு நிகழ்வுகளை இவர் துவங்கி வைக்கிறாராம்.
இது எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை எனக்கு புரிஞ்ச வரைக்கும். இது இதுக்காகலாம் ஒருத்தவங்க அதை பண்ண மாட்டாங்க, இது வேறு ஒரு கனெக்ஷன். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, அது நம்ம உள்ளே தேட வேணாம். பஞ்ச பாண்டவர்களை பற்றி இங்கே உள்ளே வந்திருக்கு. ஐ மீன் பாண்டியர்கள், சோழர்கள், இதெல்லாம் பல விஷயங்கள் இப்போ ரிவீல் ஆகிடுச்சு. யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதை பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம மக்களுக்கு இல்லை, எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து போயிருக்கீங்க. ஏன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குல்ல சோழர்கள் அப்படின்னு தேடினீங்கனால எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். பாண்டியர்கள்னு தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வரும். அதுக்கு மேலே சேரர்கள் இப்படி தேடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதமாக சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் எங்கே போய் உண்மையை தேடி தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஸோ இதில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஞ்ச பாண்டவர்களும் இங்கே வந்திருக்காங்க, வந்த இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் 18 வருஷம் அதே கோயில் இருந்தவொடனே முருகரை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் நிறைய பண்ணாரு. எனக்கு டைம் கிடைக்குது. அங்கே வந்து ஐவர் மலையின் ஒன்று, அங்கே வந்து ஐவர் மலையின் ஒன்று ஒரு அற்புதமான, அங்கே வந்து பஞ்ச பாண்டவர்கள் முருகனை வணங்கின இடம், பஞ்ச பாண்டவர்கள் முருகனை வணங்கின இடம், பஞ்ச பாண்டவர்கள் முருகனை வணங்கின இடம் ஐவர் மலைன்னு சொல்கிறாங்க. ஐவர் மலைனா நீங்கள் அவங்களுக்கு தெரியும், 5 தலைமைகள். ஸோ அது பாண்டியர்கள்னு சொல்கிறாங்க. பாண்டியர்கள் தான், நோட் பண்ணிக்கோங்க, ஒட்டுமொத்த ஆதிக்குடின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா முதல் முதல் அரச குடும்பம்னு சொல்லக்கூடியது பாண்டிய வம்சத்தை சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும், நீங்கள் தேடி பாருங்களேன் வரலாற்றில். குமரிக்கண்டத்தில் கொண்டு பாண்டியர்கள் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே அப்படி சொல்லி கொண்டு வந்துருப்பாங்க. இவர் வேறு மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த வீடியோஸில் நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும், அதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி தேடலாம் எனக்கு இருந்தனால தான் இப்போ நான் இந்த மாதிரி முருகனை பற்றி தேட ஆரம்பித்தேன். அதனால் இப்போ நம்ம கூட கான்டாக்ட் வந்துச்சு, நம்ம ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோன்றத முடிக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை டச் கொடுத்துருப்பாரு, அந்த டச் எல்லாம் முக்கியமான விஷயம். முருகர் வரலாறு நாம் ஆராய்ச்சி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் சொல்லுவாங்க. நான் எழுத்தாளர் இல்லையா, முருகர் ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது? முருகர் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன வந்ததுன்னா, முருகர் கடவுளா தெய்வமா மனுஷனா? ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, முருகனோட வரலாறு நம்ம ரிசர்ச் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறாரு. நம்ம ஒரு எழுத்தாளர் அல்லவா, நம்ம ஒரு டேரக்டர் அல்லவா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டர் அல்லவா அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஸோ அதையும் நம்மளே சொல்லிடுவோம். இவர் ஒரு எழுத்தாளர், ஒரு டேரக்டர், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டர். இவர் வந்து முருகனை வந்து ரிசர்ச் பண்ணணும்னு தோணுது இருக்குது. இவர் முருகன் வந்து கடவுளா, இல்லை வந்து ஒரு அரசனா, இல்லை அவர் வந்து ஒரு மனுஷனா அப்படின்றத முடிக்கிறார். இந்த வீடியோ முடியுது. அதாவது இந்த 18 எபிசோடில் மொதல் எபிசோட் முடிஞ்சிடுச்சு. இந்த மொதல் எபிசோடில் அவர் என்ன முடிக்கிறார் அப்படின்னா, முருகன் ஒரு மனிதன் அப்படின்னு ஹிண்ட் வச்சு முடிக்கிறார். அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயங்களை ரிவீல் பண்ணலாம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு மோஸ்ட்லி அதிகமாக எதுவும் ரிவீல் ஆகிருக்காது. போக போக விஷயங்களில், போக போக எபிசோடில் பயங்கரமான விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் ரிவீல் ஆகும். நம்ம எப்போவோ இருந்து போட்டுக்கிட்டு இருக்க போஸ்ட்டாக இருக்கட்டும், எப்போவோ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே ரிலேட்டடாக இவர் சொல்லியிருப்பார். ஆனால் வேறு வேறு விஷயங்களை உள்ள சொருகி சொருகி சொல்லியிருப்பார். அதை மட்டும் கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு விஷன் கிடைக்கும். அந்த விஷனுக்காக தான் இந்த சீரிஸ் பண்ண போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும், இந்த வீடியோஸ் வந்து காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் விஷயங்கள் சம்மந்தப்பட்ட எதுவுமே கொடுக்காதீங்க. நம்ம வந்து யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய காப்பிரைட் கிளைம் அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ மாயன் ஸ்டுடியோக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருவோம், நாங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ ஸ்கிரிப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காப்பிரைட்டை எதுவும் பயன்படுத்த வேண்டாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்து வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.